வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் முக்கிய பேட்ஸ்மென்கள் அவங்களுடைய விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் நம்ம இந்திய அணியின் அனைத்து போலர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட், நம்ம இந்திய அணியின் போலர்கள் எவ்வளவு சீரியஸாக பந்து வீசிக்கிட்டு இருக்காங்க, ஆட்டம் எந்த அளவுக்கு பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நம்ம தமிழக இளம் பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் அவரை நக்கல் அடிச்சும் கிண்டலாகவும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஆட்டம் இன்னைக்கு பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ரிஷப் பண்ட் அவர் செஞ்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்ம இந்திய அணியின் அனைத்து போலர்களுமே இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களை சமாளிக்க முடியாமல் பந்து வீசி வீசி ரொம்பவே பார்த்தீங்கன்னா டயர்டாகியும் சோர்வாகியும் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீசிக்கிட்டு இருந்தப்போ அப்போது இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வாஷிங்டன் சுந்தர் அவருடைய எல்லா பந்தையுமே எந்த ஒரு ரன்னும் எடுக்காமல் எல்லா பாலையுமே பிளே தட்டி விட்டுக்கிட்டே இருந்தார். அப்போது ரிஷப் பண்ட் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவரை பார்த்து ரொம்பவே கிண்டலாகவும் நக்கலாகவும் அதுவும் ஹிந்தியில் மேரா நாம் ஹே வாஷிங்டன் சுந்தர், முஜ் ஹி ஜனா ஹே டிசி அப்படின்னு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரை பார்த்து ஒரு ரைமிங் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை ரிஷப் பண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் வாஷிங்டன் சுந்தர், நான் போகிற ஊர் வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது தான். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரை பார்த்து நக்கலாகவும் கிண்டலாகவும் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டம் ரொம்பவே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கப்போ நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு டென்ஷனோ பரபரப்போ கொஞ்சம் கூட இல்லாமல் நக்கலாகவும் கிண்டலாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தரை பார்த்து இந்த மாதிரி ரிஷப் பண்ட் ரைமிங்கை அவர் பேசியிருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட் அவருடைய இந்த செய்கையை இப்போ நம்ம பார்க்குறப்போ வர வர ரிஷப் பண்ட் அவருடைய பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு வர மாதிரி அவருடைய சேட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த விஷயமும் அதை தான் உணர்த்துது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நம்ம ரிஷப் பண்ட் அவர் செஞ்ச இந்த கிண்டலான சேட்டையான விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத நம்மளுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.